السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. இன்ன தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும். ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜைனப் பிந்து ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலான்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய ஜெயித் பின் ஹாரிதா ரலியல்லாஹு தஆலாவை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னால ரெண்டு பேர்கிட்ட விருப்பம் கேட்கிறாங்க. ஜெயினப் நாயே சொல்லிட்டாங்க, உலா கின்னிலா ரொப்பாஹு பின் நஃப்சி, என்னுடைய நஃப்சுக்கான அவங்களை பொருந்தி கொள்ள முடியல நாயகமே, எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிவித்த பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கி அல்லாஹ் ரசூலை சொல்லிட்டா நீங்கள் அதை ஏற்றுக்கிட தான் செய்யணும், அதுக்கு மாத்தமாக நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் கல்பு வந்து அவங்க மேலே மாயிலாக இல்லை, அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கல்பு என்ன செய்யலை, அவங்க பக்கம் ஜெயித் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவன் பக்கம் அது சாய மாட்டேங்குது, அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது, இது அப்படி நாளுக்கு நாலு நாள் அந்த பிரச்சனை கூடிக்கிட்டே போகும்பொழுது ஜெயித் இப்னு ஹாரிதா வந்து ரசூலுல்லாஹிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அம்சிக்க அழைக்க ஜௌஜுக், உங்க மனைவி நீங்க வச்சுக்கங்க, தலாக சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. இந்த அளவில் மனதளவில் ஒன்றாத நிலைமையில் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இவங்களால என்ன செய்யணும், சலதாளி செல்லும் அவங்களுடைய சொல்ல மீறி செய்து பின்னாரி தான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தலாக் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனைகள் நடக்குது, பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க. இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இல்லையா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது, தீர்வு இல்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறது, அப்போ நோய் இல்லாத மருந்து இல்லாத நோய் கிடையாது என்பது போன்று தீர்வு இல்லாத பிரச்சனையும் கிடையாது. இது மார்க்க நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுது. அதனால இதற்கு ஒரு தீர்வை அல்லாஹ் என்ன செய்யறான், முடிவு செய்யறான். எப்படி சொல்றான், இது தக்கூலில் இல்லதி அமல்லாஹு அலைஹி வான் அம்த அலைஹி அம்சிக்க அலைக்க ஜௌஜக், நாயகமே அந்த ஜெயித் பின் ஹாரிதா அவங்க வந்து உங்ககிட்ட என்ன செய்யறாங்க, வந்து சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவங்க மீது நியாமத்து செஞ்சுருக்கிறான், நீங்களும் அவங்க மேலே நியாமத்து செஞ்சுருக்கிறீங்க. அன் அமல்லாஹு அலைஹி வான் அம்த அலைஹி, அல்லாஹும் நியாமத்து செய்து அருள் செய்து நீங்களும் யார் மீது நியாமத்து செஞ்சாங்களோ அவங்க வந்து உங்களிடத்தில் சொல்லும் பொழுதுலாம் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது நாயகமே அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து முறையிடுறாங்கல்ல, அப்படி முறையிடும் பொழுதுலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அம்சிக்க அலைக்க ஜௌஜக, உங்களுடைய மனைவி நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க நீங்க சொல்லிக்கிட்டே வர்றீங்க. அப்படி அவரு அவருக்கு நானும் நிறைய ஞாபகத்துக்களை செஞ்சிருக்கிறேன், நீங்களும் நிறைய அருள் பாலிச்சிருக்கிறீங்க, ரெண்டு பேருமே நானும் நீங்களுமாக என்ன செஞ்சிருக்கிறோம், அவருக்கு நிறைய ஞாபகத்துக்களை நாம கொடுத்துருக்கிறோம், அவர் ஒரு பெரிய பாக்கி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேசிக்கலி நாங்க ரொம்ப லேசி, படிப்பு சுத்தமா வராது அப்படிங்கிற இதுக்கு மேலே எங்ககிட்ட வச்சுக்கணுமா யோசிக்கிறேன்னா.
இந்தாங்க இது குடிங்க சார் எங்க வீட் பெரிய ஒரு விஷயனாலும் கூட ஆனா அல்லாஹ் அதை வெளிப்படுத்த தான் விரும்பறான் பிரச்சனைக்கு தீர்வு வரணும் இல்லையா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஆக வேண்டும் என்பதற்காக நீங்க அது உங்களுக்கு தெரியுது இதுதான் தீர்வு என்பது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது இருந்தபோதிலும் கூட மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனையே பண்ணிரக்கூடாது ஃபித்னாவ பண்ணிரக்கூடாது ஏதா அவசியம் இல்லாத பேச்சுக்களை பேசிரக்கூடாது அப்படிங்கற பயந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படி தேவையில்லாம பேசினா அல்லாஹ்வுடைய லானத்து அவங்க பேசுறவங்க மேல இறங்கிருமா இல்லையா இவங்க என்ன தீர்வு அப்படினு கேட்டா இப்ப விருப்பம் என்ன அந்த ஜெயனப் நாயகினுடைய விருப்பம் என்னங்கிறது தெளிவாக இருக்கிறது அவங்களுடைய விருப்பம் எல்லாம் இவங்களோட வாழ்றது இல்ல தான் வந்து ஒரு உம்முல் முமினியனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முறை மாப்பிள்ளை அவரே இருக்கிறாங்க ஆகவே அவர்களை திருமணம் முடித்து இந்த மூமின்கள் அத்தனை பேருக்கும் என்ன செய்யணும் தாயாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த அந்தஸ்துல இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பமாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது தெரியுது இப்ப அந்த அது தெரிந்து இப்ப நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் என்ன செய்யணும் சரி வாழ முடியலையா சரி பிரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பிரிந்ததற்கு பிறகு திருப்பி ஒரு கல்யாணத்தை தான் அவங்கள போய் கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க வளர்ப்பு மகன் மகன் ஒரு பேச்சு என்ன வளர்ப்பு மகன் அல்லாஹ் அறிவிச்சுட்டா யாருக்கும் அவங்க வந்து எந்த ஆணுக்கும் தந்தை இல்லைங்கறத அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான் இருந்த போதிலும் கூட வளர்ப்பு மகன் அந்த வளர்ப்பு மகனினுடைய மனைவி இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்களே சொந்த மகனா இருந்தா மகன் வந்து ஒரு பெண்ணை தலாக சொல்லிட்டான்னு வைங்க அந்த பெண்ணை நம்ம கல்யாணம் முடிக்க முடியுமா முடியாது ஒரு தந்தை கல்யாணம் முடிக்க முடியாது ஒரு தந்தை இருக்கிறாரு ஒரு மகன் இருக்கிறாரு அந்த மகன் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படுது அந்த பெண்ணு வந்து இந்த மாமனாருக்கு யார் ஆயிடுறா மகள் மாதிரி ஆயிடுறா மருமகள் வந்து மருமகள் இன்னொரு மகள் தானே அது எனவே அவர் மகன் வந்து தலாக சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த பெண் அந்த மாமா கல்யாணம் முடிக்க முடியாது தொட்டா உது முடிய அந்த உறவு ஏற்பட்டு போய்விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப இவங்க வந்து பெத்த மகன் அல்ல ஜெயது பின் ஹாரிதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற பிள்ளை அல்ல அது ஹாரிதா அவங்களுடைய பிள்ளை அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் மாதிரியே வச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்க ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க இதுதான் நடந்தது அதற்காகவே அவங்க மகனாயிர முடியுமா எந்த ஒரு வளர்ப்பு மகனும் சொத்துக்குரியவராக ஆகிர முடியாது வாரிசாகவும் ஆக முடியாது எனவே அவர் வந்து வேறதான் ஆனா இவங்களாம் அன்பளிப்பாக கொடுத்தா அது வேற விஷயம் ஒரு மனிதர் மூத்தாயிட்டாரு ஒரு பிள்ளை எடுத்து எனக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்கான ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாரு மூத்தானதற்கு பிறகு இந்த சொத்துக்கள்லாம் அந்த வளர்ப்பு மகனுக்கு போய் சேர்ந்து யாராவது சொல்ல முடியுமா சரீரத்தில் சட்டமா இல்லை சேராது எனவே அது உறவினர்கள் அந்த உறவு முறைகள் இரத்த பந்துக்கள் எல்லாம் யார் யாருக்குன்னு சொல்லியிருக்கிறானோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அந்த வகையில இவங்க வந்து வளர்ப்பு மகன் தான் எனவே இப்ப வளர்ப்பு மகனாக இருந்தாலும் கூட இப்ப அவங்க தனாக சொன்னதற்கு பிறகு இந்த ஜெயனப் நாயர் ரதியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு கல்யாணம் முடிச்சுட்டா மக்கள் என்ன பேசுவாங்க குறை பேசுறவங்க வேற இருக்கிறாங்களே பாத்தீங்களா தன் மகன் மனைவியை கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபித்னாவை கிளப்பி விட்டுருவாங்களே ஃபித்னா கிளப்புறது நல்ல விஷயம் இல்லையே என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அதான் அமைதியாக இருந்து நீங்க கல்யாணத்தலாக்கு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அல்லாஹ் அதை என்ன செஞ்சா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டான் நீங்களும் உதவி செஞ்சிருக்கிறீங்க நானும் ஞாபகத்து செஞ்சிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒருவர் இடத்துல நீங்க செய்து பண்ண ஹரிதா இடத்துல நீங்க என்ன செய்றீங்க நீங்க வந்து அல்லாஹ்வை பயந்துகிட்டு உங்களுடைய மனைவி நீங்க தலாக்கு சொல்லாதீங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வதுஹ்வி ஃபீ நஃப்ஸிகம் அல்லாஹ் முபதி அல்லாஹ் எதை வெளியாக்கணும்னு விரும்புகிறானோ அல்லாஹ் இதை வெளியாக விரும்பிட்டான் இதுதான் நடக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வெளியாக விரும்பிட்டான் கல்யாணம் முடிச்சு வச்சனும் அவன் தான் கல்யாணம் முடிச்சு நீங்க கல்யாணம் முடிக்கணும் ரசூல்லா சொல்லிட்டாங்களா அல்லாஹ் சொல்லிட்டாங்களா அதுக்கு மாத்த செய்யக்கூடாது கல்யாணம் முடிங்கன்னு சொன்னது அல்லாஹ் இப்ப அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவது அல்லாஹ் தான் இதை ஏன் அப்படின்னு கேட்டா இத நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு தர்றான் அழகான படிப்பினைகள் இருக்கிறது அல்லாஹ்வை விட இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு அடியார்களுக்கு படிப்பினை தரக்கூடியவர்கள் யாராவது இருக்க முடியுமா எனவே அல்லாஹ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான படிப்பினைகளை என்ன செய்றாங்க தர்றாங்க இதன் மூலமாக என்ன படிப்பினைங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக துஹ்வீஹி நஃப்ஸிக மல்லாஹ் முபதி எதை அல்லாஹ் வெளியாக்கணும்னு நினைச்சானோ அதை நீங்க கல்வில வச்சிருக்கிறீங்க அப்போ அல்லாஹ் என்ன தீர்மானிக்கிறானோ அதே தீர்மானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கு அந்த தீர்வு உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது ஆனா நீங்க மறைக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்கன்னு கேட்டா மக்கள் எதாவது ஃபித்னா பண்ணிடுவாங்க அப்படின்னு மக்கள் ஏதாவது குழப்பம் பண்ணி நீங்க பயந்து என்ன செய்யிட்டீங்க மறைச்சிட்டீங்க ஆனா வல்லாஹு அஹக் அந்த நாயகமே நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மட்டும்தானே நான் பாத்துக்கிறேன் மீதி விஷயத்த நீங்க என்ன இடத்துல பொறுப்பு சாட்டிடுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு தீர்மானம் சொன்னா ஃபலம்மா கலா ஜெய்தும் மின்ஹா வத்தரன் ஜவ்வஜ்னாக்கஹா
அவர் தன்னுடைய மனைவியை தலாக்க சொல்லுங்கிற தீர்மானத்தை பிறகு அதை நாம ஏத்துக்கிட்டோம். அந்த பெண்மணியை யாரு ஜெயின பிந்து ஜஹஷை நாம உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோங்கிறோம். அல்ல கல்யாணம் செஞ்சு வச்சாச்சுன்னு அதான் சொல்லிட்டான். எதற்காக லி கைலா யக்கூன் ஆலல் முஃமினீன ஹரஜுன் ஃபீ அஸ்வாஜி அத்ஹியாயிஹிம் இதா கலோ மின்ஹுன்ன வத்ரா. அதாவது இப்ப நீங்க வந்து இப்படி கல்யாணம் முடிக்க கூடாது கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்க கொண்டு வந்தா மூமீன்கள் எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, எத்தனை பிள்ளைகளை எடுத்து கல்யாணம் என்ன செய்யறாங்க, சுவீகாரம் எடுத்திருக்கிறாங்க, அதாவது வளர்ப்பு மக்கள் மகன்களாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. எத்தனை மூமீன்களும் வளர்ப்பு மகன்களாக வச்சிருக்கிறாங்க. இனி அவங்களுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்படி கல்யாணம் முடிச்சு போது அவங்களுக்கு அந்த மனைவி சரி வராத போது அவங்க வந்து தலாக்கு சொன்னா அந்த பிள்ளைகளை இவங்க கல்யாணம் முடிக்கிறதுல மார்க்கத்துல தடை இல்லைங்கிறா அல்லாஹ் சொல்றான். அது வந்து ஒரு பிரச்சனையாக ஆகிடக்கூடாது. எனவே மூமீன்களுக்கு மற்ற மூமீன்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடக் கூடாது. இதுல ஒரு தெளிவான விளக்கத்தை கொண்டு வரணும். அதாவது வளர்ப்பு மகனினுடைய மனைவி தலாக்கு சொல்லப்படுவாரையானால் அந்த மனைவி இந்த வளர்ப்பு தந்தை இந்த பையனுடைய வளர்ப்பு தந்தை கல்யாணம் முடிச்சுக்கிறதுல மார்க்க தடை கிடையாது. ஏன்னா இரத்த உறவு அங்க ஒண்ணு இல்லை, இரத்த உறவு அங்க இல்லை. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே, மூமீன்களுக்கு எந்த சங்கடமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அல்லாஹு தஆலா இதை என்ன தீர்மானிக்கிறான் சொல்லிட்டு வகான அம்ருல்லாஹி மஃபூலா, அல்லாஹ்வினுடைய இந்த செயல்பாடு, அல்லாஹ்வினுடைய எந்த செயல்பாடு இதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மஃபூல், அது செயல்படுத்தப்படக்கூடியதுதான், அது புறக்கணிக்கப்படக்கூடியது அல்ல. என்னுடைய எல்லா கட்டளையும் செயல்பாட்டுக்கு உள்ளதுதான், செயல்படுத்தப்படக்கூடியதுதானே தவிர அது புறந்தள்ள முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்ய பழிச்சுன்னு தெளிவாக அறிவிச்சிட்டான் இந்த வசனத்தை. அப்ப சல்லல்லா ஏன் அப்படியே கேட்டா, ஏன்னா மக்கள் பித்னா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சல்லல்லா என்ன செஞ்சாங்க, அஞ்சு அஞ்சு இருந்தாங்க. என்னடா இது மகண்ட பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பித்னா பண்ணிடுவான். ஆனா அல்லாஹு தாலா அதை என்ன செய்யலாம், அல்லாஹுவே அந்த பொறுப்பை கையில எடுத்து இப்ப அல்லாஹ் இப்ப முனாஃபிகீன்களும் பதில் சொல்ல முடியாது இல்ல, ஃபித்னா பண்றது யார் பண்ணுவா, நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய முனாஃபிகீன்களை தான் ஃபித்னா பண்ணுவாங்க. ஆனா அல்லாஹ்வே குரானின் மூலமாக ஒரு தீர்ப்பு செய்யும் பொழுது முனாஃபிகீன்களும் ஒண்ணும் செய்ய முடியாது, முனாஃபிகீன்களும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல பிரச்சனை இல்லையே முனாஃபிகீன்களுக்கு, அவங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல பிரச்சனை பண்ணாங்களா இல்ல, அவங்களுக்கு இருந்த பிரச்சனைலாம் செல்லலான்னு அவங்க தான். அவங்களை எப்படி மதீனா விட்டு வெளியேற்றுறது அல்லது அவங்களை எப்படியாவது கொன்று விடுவது, அவங்களுடைய அந்த சொற்களை அவங்களுக்கு எதிராக மக்களை திருப்புவது இதுதான் இருந்ததே தவிர அல்லாஹ்வுடைய விஷயத்துல முனாஃபிகீன்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அவங்க பிரச்சனையை தந்து விடுவாங்கும் போது அல்லாஹ்வே தீர்ப்பு செஞ்சிட்டான், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை கூட நாமே தீர்ப்பு கொண்டு வந்துருவோம் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கல்பில் என்ன இருக்கோ அதை தான் அல்லாஹ்வும் சொல்றான், இதுதான் என்னுடைய தீர்ப்பு, உங்க கல்பில் இருக்கதான் என்னுடைய தீர்ப்பு. ஆனா அதை நீங்க சொல்றதுக்கு என்ன செய்ய கொஞ்சம் யோசிக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாது, பழிச்சுண்டு அல்லாஹ் தஆலா தெளிவாக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறான். இந்த தீர்வு அதோட என்ன செய்யும், அந்த பிரச்சனையும் அதோட முடிஞ்சிருச்சு, அது தலாக்காக ஆகிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு அந்த பெண்ணை ஜைனபிந்து ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் முடிச்சு வச்சோங்களாம், நாம் உங்களுக்கு அவளை கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு தெளிவாகவே டிக்ளேர் பண்ணிட்டான். எனவே இந்த அடிப்படையில் அங்க ஒரு திருமணம் முடிந்ததாகவே ஆகிடுச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்துல இறங்கினதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போறாங்க. அப்படி போகும்போது எப்படி போனாங்க அப்படிங்கறத குறித்து ஒரு செய்தி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த தகவலை நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் இறங்கி இந்த பிரச்சனைக்கு அல்லாஹு தஆலா ஒரு தீர்வை சொன்னதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹல அலிஹா பிகைரி இதுன், எந்த உத்தரவும் இல்லாமல் தங்களுடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல போய் நேரா போயிட்டாங்க. அப்போ இதை குறித்து பல செய்திகள் நமக்கு சொல்லும் பொழுது இங்க வந்து ஒரு நிக்காக என்ன செய்யல, வெளிப்படையான ஒரு நிக்காக நடக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல முன்னால நம்ம சொன்னமே அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இதை கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது அவங்களுடைய மகனார் வழியாக இருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாயகை கல்யாணம் முடிக்கும்போது அபூபக்கர் சித்திக் நாயகம் வழியாக இருந்தாங்க. அஃப்ஸா நாயகை கல்யாணம் முடிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழிகாரராக இருந்தாங்க. இங்கே யார் வழியாக இருந்தா, ஒருத்தர் இருக்கல, அல்லாவே கல்யாணம் முடிச்சு வைக்கிற இது ஒரு தனி சிறப்பு இவங்களுக்கு கிடைத்தது, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைச்சது. இவங்க சொல்லுவாங்களாம், எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய வழிகாரர்கள் என்ன செஞ்சாங்க, பொறுப்பாளருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, எனக்கு என் ரப்பே கல்யாணம் முடிச்சு வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெருமையை அவங்க சொல்லி காட்டுவாங்க, அது உண்மைதானே. என்னுடைய இதெல்லாம் வந்து என்னுடைய எல்லாருடைய சலதாசனம் அவர்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னால், மற்ற மனைவிமார்களோட கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த துனியாவில் நடந்தது, என்னுடைய கணம் ஃபோக்கஸ் சபா சமாவாத்,
ஏழு வானங்களுக்கு மேல என்னுடைய ரப்பு எனக்கு அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு நினைச்சுவாங்க. ஜைனப் இந்த ஜஹஷ் ரதி அல்லாஹுதான் அவர்கள் ரொம்ப ஒரு சிலாகித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சது. எனவே அதுக்கு பிறகு அல்லாவே குரான் மூலமாக அறிவிச்சிட்டான். இன்னும் சொல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பலம்மா கபா ஜெய்துண்டு அல்லாத்துல ஜெய்த் ரதி அல்லாத்தனுடைய பெயரையே குரான்ல சொன்னான். எந்த ஒரு சஹாபியினுடைய பெயரையும் அல்லாஹ் குரான்ல சொல்லல. தோழர்னு சொல்லியிருக்கிறான், அப்படி என்று சொல்லியிருக்கிறான், அவங்களோட இருக்கக்கூடியவன் சொல்லியிருக்கிறான். ஆனா தனிப்பட்டு ஒரு பெயரை குறிப்பிட்டது என்று சொன்னால் ஜெய்த் பின் ஹாரிதா ரதி அல்லாத்தனுடைய பெயரை மட்டும்தான் அல்லாஹ் குரான்ல சொன்னான். ஏன்னா அந்த விஷயம் வந்து அவ்வளவு சென்சிட்டிவான விஷயமா இருந்தது, அவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது. அதனால அல்லாஹால பெயரையே சொல்லிட்டான், இப்படித்தான் ஜெய்து தான் அப்படின்னு செஞ்சுட்டான். அல்லாஹால யாரோ ஒரு ஆளுக்காக சொல்லப்பட்டது அல்ல, இப்படித்தான் தெளிவாக அல்லாஹால சொல்லி அது எல்லாருக்கும் உள்ள சட்டமாகவும் அல்லாஹால அந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதியில் தெளிவுபடுத்தி இருக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க, சரி நீ கல்யாணம் முடிஞ்சது, ஒரு வலிமா விருந்தை தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு விருந்தை ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்கு உம்மு சுலைம் நாயகர் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் அந்த விருந்துக்காக வேண்டி அவங்களும் சரலாசங்கள் மீது ரொம்ப ஒரு மஹப்பத்து உள்ள ஒரு பெண்மணி இல்லையா, அனஸ் நாயகனுடைய தாயார், அவங்க நினைச்சாங்க அதுக்கு உண்டான உணவு ஏற்பாடுகளை அவங்க செய்யறாங்க. அப்ப அந்த உணவு ஏற்பாடுகளை செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க, அனஸ் ரதி அல்லாஹுத்தாலானுகு தன்னுடைய மகனார்ட்ட என்ன செய்ய கொடுத்து அனுப்புறாங்க. அந்த உணவுகளை கொடுத்து அனுப்பி நீங்க அனுசே சரலாசம் கொண்ட போய் இந்த உணவு கொடுங்க, கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க, கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அந்த உணவு கொண்டு வர்றாங்க, சொல்லும் போது சொன்னாங்க, இன்னஹாதலக்க மின்னா கலீல், இன்னஹாதலக்க மின்னா கலீல், அனஸ் நீங்க இந்த உணவு கொண்டு போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, நாயகமே இது எங்க அம்மா தந்தது, எங்க அம்மா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, சலாமும் சொல்லிடுங்க, சலாம் சொல்லிட்டு இது எங்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் போல ஒரு உணவு, கொஞ்சம் சின்ன ஒரு சாப்பாடு தந்திருக்கிறோம், எங்க குடும்பத்திலும் தந்திருக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லுங்க, இன்னஹாதா மின்னா கலீல், எங்கள்கிட்டருந்து வந்த கொஞ்சம் உணவு, ஒரு கொஞ்சம் போல உணவு கொஞ்சமாக தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சரலாசம் கூட கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்க, நம்முடைய அப்பாக்கள் நம்முடைய அம்மாமார்கள் கம்மாமார்கள் ஆபிச்சாமார்கள் இந்த இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு கொடுத்து அனுப்பும்போது இது கொஞ்சம் தானா அது நீங்கள் வச்சுக்கிடணுமா பெருசாக நினச்சி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. கொடுத்து அனுப்பும்போது ஏதாவது ஒரு வீட்டுக்கு உணவு கொடுத்து அனுப்புகிறாங்க, ஏதோ பலகாரங்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க, அப்படி அனுப்பும்போது இது கொஞ்சமாக தான் இருக்கான் வச்சுக்கிடணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னு நினைச்சுவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ இது வந்து ஏதோ ஒரு சும்மா சொல்லப்படுகிறதுங்கிற மாதிரி தான் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஏற்கனவே உம்மு சுலைம் நாயகி அவங்க சொன்னது தான், இன்னஹாதா மின்னா கலீல் நாயகமே, இன்னஹாதா அலக்கம் இன்னா கலீல், இது உங்களுக்காக நாங்கள் கொஞ்சமாக செஞ்சு வச்சிருக்கிறது தந்து அனுப்புறது அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிற நம்முடைய ஆபாக்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே ஹதீதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறத நம்ம உணர முடிகிறது. ஏதோ ஒரு போற போக்கில் பேசிட்டு போற விஷயமாக அவங்க பேசுனதெல்லாம் இருக்கு இல்லை, நம்ம ஆபாக்கள் பேசியது போற போக்கில் பேசிட்டு போற மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்கிறது தெரியுது. இன்னைக்கு நாம எதையாவது வாயில வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், யார் இல்லாம எப்படி இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவ்வளவு கவனமா பேசியிருக்கிறாங்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிகிறது. அருமையானவர்களே, அப்ப அந்த உணவை கொண்டு போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உம்மு அனுசரதி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, நாயகமே என்னுடைய தாயார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, அஸ்லாம் அலைக்கும் சொன்னாங்க, சொல்லிட்டு இன்னஹாதலக்க மின்னாக்களில், இது எங்களிடமிருந்த ஒரு கொஞ்சம் உணவு நாயகமே என்று அவங்க என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. ஆனா இதே அனுசு நாயகம் ரதி அல்லாஹுத்தான் அவங்க அறிவிக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா உலம ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் ராதி நிசாஇஹி அக்தர வஃபுதல மிம்மா உலம அலா ஜைனப் ரதி அல்லாஹுத்தாலா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கல்யாணம் முடிக்கும் பொழுதும் ஒரு சின்ன ஒரு விருந்து வைக்க தான் செய்வாங்க. ஆனா ஜைனப் நாயகி ரதி அல்லாஹுத்தாலா அவங்கள கல்யாணம் முடிச்சு இந்த ஜைனப் பின் ஜஹஷ் ரதி அல்லாஹுத்தாலா அவங்கள கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த வலிமா வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி விசேஷமான உணவு வேற எங்கேயும் வைக்கப்படலை அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க கொடுத்த உணவோ கொண்டு உம்மு சுலைம் நாயகி தான் அந்த உணவு தயார்படுத்தி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த உணவு குறைவான உணவு தான், உண்மையிலேயே அது குறைவானா இருந்தது. ஆனா அங்க என்ன சொல்லப்ப, அங்க அனசரதி அல்லாஹுத்தான் இந்த உணவை கொண்டு கொடுத்த அனசரதி அல்லாஹுத்தான் அவர்களே சொல்றாங்க, மா உலம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம்ராத்தி நிசாஇஹி அக்தர அஃதல மிம்மா உலம அலா ஜைனப ரதி அல்லாஹு தாலானஹா. ஜைனப் நாயகி ரதி அல்லாஹு தாலானஹா அவர்களுடைய கல்யாணம் முடிச்ச அந்த வலிமா விருந்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பெரிய விருந்து மாதிரியும் அஃபலியத்தான சிறந்த விருந்து மாதிரியும் எந்த மனைவிமாரனுடைய வலிமாவிலும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாங்க இந்த அளவுக்கு இல்லைங்கிறாங்க. அப்போ கொடுத்த உணவு சிறியது. இதை குறித்து வேற ஹதீதுகளையும் அந்த வரலாற்றுகளையும் பார்க்கும் பொழுது உணவு கொஞ்சமாக தான் இருந்தது,
சரணாலீசன் அந்த உணவு எல்லாம் வந்த பிறகு அனுஸ்நாயகத்தை அனுப்பி சொன்னாங்களாம் பள்ளி வாசல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. சரணாலீசன் நினைச்சாங்க அந்த போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அந்த நேரத்துல பள்ளி வாசல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு வாங்க, ஆனா அவங்கள அழைக்கிச்சு சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தம். அனுசரதி எல்லாத்தினா அவங்களையே சொல்றாங்க, உணவு கொண்டு வந்தது அவங்க தான், உணவு கொண்டு வந்து கொடுத்தது அவங்க தான், அதே மாதிரி இந்த உணவு கொஞ்சமா இருக்குன்னு சொன்னதும் அவங்க தான், அதே மாதிரி உணவு இந்த மாதிரி ஒரு சிறப்பான உணவு, விரிவான உணவு, அதிகமான அக்கசரங்கிறாங்க, அதிகமான உணவு, ரொம்ப சிறந்த ஒரு விருந்து வலியமா நடந்ததே இல்லைன்னு குறிப்பிடுறதும் அவங்க தான். இப்ப ஆட்களை போய் கூப்பிடுறதுக்காக போறதும் அவங்கதான், அனுசரதி இல்லாதன்னு அவங்க தான் அனுப்புறாங்க. ஏன்னா சரலாசனுடைய இருந்தாங்க, அவங்களோடய நினைச்சுவாங்க, அவங்களுடைய நிழல் மாதிரியே இருந்துகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய வீடுகளுக்குள்ள போய் வருவாங்க. பல சஹாபிகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு சரலாசனுடைய குடும்பத்தில் அனுசநாயகத்தை சேர்த்துக்கிட்டாங்க என்று நினைக்க, அகல் பைத்தில் உள்ளவங்க என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரிதான் இப்னு மசூத் ரதி இல்லாதன்னு அவங்களும் இருந்தாங்க. நாங்கெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்னு மசூத் ரதி இல்லாதன்னு இருந்தாங்க. அப்படி சில சஹாபிகள் இருந்தாங்க, சின்ன வயசு சஹாபிகள். அப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தார்கள். அவங்கள அனுப்பி நினைச்சாங்க, சரலாசன் போய் பார்த்துட்டு வாங்க பள்ளி வாசல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. பார்த்துட்டு வாங்கணும் மட்டும் இல்ல, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் கூட்டிட்டு வாங்கன்ட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீங்க பார்த்து, எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ்ரதி அல்லாஹுத்தான் அவர்கள அறிவிச்சிட்டாங்க. அனுஸ்நாயக ரதி அல்லாதன சுல்லாவ பத்தி அனுஸ்நாயத்துக்கு தெரியாதா? ஒன்னோ ஒன்றாக இருந்தவங்க சின்ன வயசுலயே உம்முஸ்லீம் நாயக ரதி அல்லாஹுத்தான் அவங்க என்ன ஒப்படைச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலேயே கடந்து வந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செஞ்சிருவாங்க. அது எத்தனை பேர் இந்த இருக்கக்கூடிய உணவு எத்தனை பேருக்கு போதுங்கிறதா அனுஸ்நாயத்துக்கு தெரியும். ஒரு பத்து பேருக்கு போதுமா இருக்கலாம், ஒரு கொஞ்சம் உணவு தானே, ஒரு பத்து பேர் எட்டு பேர் பத்து பேருக்கு போதுமான உணவை என்ன செஞ்சிக்கலாம், ஒரு தூக்கு பாணியில கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பினது பிறகு இவங்க சொன்னா பள்ளி வாசல்ல நீங்க போய் பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க, இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க பெரும்பாலும் இருக்கிறது யார் இருப்பான், சஹாபு சுஃபான் திண்ணை தோழர்கள் தான் அங்க இருப்பாங்க. அனுஸ்நாயகம் ரதி இல்லாதவங்க அங்க போறாங்க. போய் அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தேன்னு சொன்னா சுபஹானல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க அது எத்தனை பேருங்கிறத. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்துட்டு வானு மட்டும் சொல்லலையே, கூட்டிட்டு வானல சொன்னாங்க. அனுஸ்ரதி இல்லாத போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நேரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வலிமா சாப்பாடுக்கு உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லா சஹாபிகளும் கிளம்பி வந்துட்டாங்க. என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போமே. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.